இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அதாவது ஒரு சாங் கூட இருக்கு, ஆடாம ஜெயிச்சோமடா ஓடாம ரன் எடுத்தோம் உட்காந்து வெண்ண எடுத்தோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்தியா ஆடாம பங்களாதேஷ்க்கு எதிராக டெஸ்ட் சீரீஸை வந்துட்டு பீட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி விளையாடாமையே பங்களாதேஷை வந்துட்டு என்னங்க சொல்றது பொட்டலம் போட்டிருக்காங்க, புரட்டி எடுத்திருக்காங்க. அதாவது இந்தியா அண்டு பங்களாதேஷ் இரண்டு டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதாவது இரண்டு டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஒன்று ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அந்த யுத்தத்தை முதல் டெஸ்ட் யுத்தத்தில் வந்துட்டு பங்களாதேஷில் 11 வீரர்கள் ஃபைட் பண்ணாங்க. ஆனால் ஒரு மனிதன் தனி ஒருவன் நினைத்து விட்டால் என்னங்க சொல்கிறது இந்த உலகத்தையே ஆண்டு விடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பங்களாதேஷ் ஆண்டி ஆக்கினாரு நம்ம ஆஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இந்த நிலையில் வந்துட்டு அதாவது நாளைக்கு டெஸ்ட் இருக்கு இல்லையா, கான்பூரில் நடைபெறும், பாப்கார்ன் பண்ணுவாங்க பங்களாதேஷ், அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது டீம் இந்தியா. ஏன்னா பங்களாதேஷுக்கு வாய் கொழுப்பாக அதிகங்க, பாகிஸ்தானை பீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தானில் ஒற்றுமையே கிடையாது, ஓகேவா, ஒற்றுமை அதிகாரப்பூர்வமாக ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி. இந்த நிலையில் நமக்கு சாதகமாக என்ன அமைஞ்சிருக்கு, அதாவது கான்பூர்ல இரண்டாவது டெஸ்ட் நடைபெற மைதானத்தில் அந்த ஊர்ல வந்துட்டு ரெயின் வந்துட்டு வேற லெவலில் விழுத்து எடுக்கிறது என்றும் சில அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது மிதமான கனமழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நேரம் ஆக ஆக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அங்குள்ள வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கலைன்னா இந்தியாவுக்கு ஆல்ரெடி பாயிண்ட் அதிகம்தான் இருக்குங்க. டபிள்யூடிசி பாயிண்டில் இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு ஆல்ரெடி ஒன்று வின் பண்ணியிருக்காங்க. அதனால மேலும் இந்திய அணிக்கு அதிக பாயிண்ட் புள்ளிகள் வந்துட்டு ஏறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால தான் சொன்னேன் இந்தியா ஆடாமல் வந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிக்க போகிறாங்க. மேலும் அப்படி நாளைக்கு டெஸ்ட் நடந்தாலுமே அடுத்து வர்ற ஒரு இரண்டு நாட்கள் மிகப்பெரிய கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. பேல் லைட் காரணமும் இருக்குங்க. அதாவது மேகமூட்டமாக இருக்கும்போது வெளிச்சம் அந்த அளவுக்கு இருக்காது, ஓவரை கம்மி 90 ஓவரில் ஒரு டெஸ்ட் ஒரு இன்னிங்ஸில், பட் அதுவுமே குறைக்கப்படும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. இந்த நிலையில் வந்துட்டு செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு ரெய்னால் ஜிலாக்கி முக்காப்பில் தாங்க நடக்கிறது, மிகப்பெரிய கடினம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நடக்கலைன்னா இந்தியா டபிள்யூடிசி ஃபைனலில் நடந்துருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பாம்புகளோட வாய்ச்சவுடாளுக்கு மலையே வந்துட்டு வச்சு விட்டுருச்சு என்றே சொல்லலாம் நல்லா வாயில. ஓகே, இந்த நிலையில் வந்துட்டு இந்தியா இந்த டெஸ்ட் சீரீஸை ஆடாமல் வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் அதாவது விராட் கோலிக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் விளையாண்டு கிழிச்சது போதும், ஏன்னா முன்ன மாதிரி பேட்டை சுத்த மாட்டான்னு வைங்களேன், அவர் பேட்டை வந்துட்டு படுத்துருச்சுங்க. பட் விராட் கோலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நாளைக்கு மேட்ச் நடந்தால் பிளேயிங் லெவலில் ருத்து பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிரிக்கெட் விதிமுறையில் இந்த ரூல்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அதாவது அவர் ஸ்குவாட்லே இல்லை, ஆனால் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நான் வெளியேறிட்டேன்னா அவர் உள்ளே வரலாம்ல, அந்த ஒரு ரூல்ஸை போட்டிருக்காருங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு குட்டி டீம், குட்டி பசங்களை அடித்து பெரியாள்னு பீத்த விரும்பலை விராட் கோலி, ஓகேவா. இந்த நிலையில் ருத்ராஜ் என்னோட இடத்துல விளையாடணும்னு ஒரு பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு, அவருக்கு சல்யூட் பண்ணணுங்க. அப்படி விராட் கோலி விளையாடலைன்னா பெஞ்சில் இருந்தார்னா அவருக்கு பதிலாக வந்துட்டு ருத்து டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரெடி இந்திய டீமில் ஜாயின் பண்ணியிருக்காராமங்க, நாளைக்கு ருத்து விளையாடுவாரா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அவர் விளையாடுறதுக்குள்ளே மழை விளையாடிடுச்சு என்றே சொல்லலாம் பங்களாதேஷ் டீமை.